ஹே கைஸ் வெல்கம் பேக் எல்லாருக்கும் மினிய மதிய வணக்கம். சாம்சங்லேருந்து ரீசெண்டாக அவங்களோட ஏ சீரீஸ் லைனப்பில் வந்து A33 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாம்சங் கேலக்ஸி A33 ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங், இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, லாஸ்ட் ஒரு 5 நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து கேலக்ஸி A33 5G போட்டிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இந்த பீச் கலர் தான். பாக்ஸ் மேலே இந்த கலர் பார்க்கறதுக்கு வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. சாம்சங்கோட பிராண்டிங் இருக்குது. பட் சைடில் நம்ம பார்த்தோன்னா அந்த கேலக்ஸி A33 5G வந்து அதே கலர் ஆக்சென்ட்டில் இருக்குது. ஸோ ஃபோன் என்ன கலரில் இருக்கோ அதே கலர் ஆக்சென்ட் வந்து சைட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு யூனிக் ஃபீல் வந்து கொடுக்குது நமக்கு. அப்படியே பாக்ஸோட பேக் சைட் வந்தோன்னா இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து உள்ளே ஒரு சின்ன பெட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ரீஜனலாக கைடு, குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. இதில் சார் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா ஹெட் வந்து 0.354 வாட் பர் கேஜி. 0.3 அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி தான். எந்த சார் வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அதிகபட்ச சார் வேல்யூ வந்து 0.3 தான். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டியுமே வந்து சாம்சங்கோட க்ரீன் இனிஷியேட்டிவ்னால வந்து சார்ஜர் வந்து பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணல, எக்ஸ்டர்னலாக வந்து சார்ஜர் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஸோ சாம்சங் ஃபோன்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் இந்த ஒரு புது சாம்சங் ஃபோனை செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பீச் கலர், இந்த கலர் பர்டிகுலராக எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணால் ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் இருக்குது. 2 சிம் கார்டு அண்ட் 1 எஸ்டி கார்டு வந்து சைமல்டேனியஸாக போட்டு யூஸ் பண்ண முடியும். மேலே வந்து ஒரு குட்டிய ரப்பர் இருக்குது. இந்த ரப்பர் எதுக்காக அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஓரளவு ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறமா டாப் ரைட்டில் வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடு நம்ம வந்தோன்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது, அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கிளிக்கி ஃபீல், நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது. அப்படியே பாட்டம்க்கு வந்தோன்னா ஸ்பீக்கர் வென்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து மெயின் ஸ்பீக்கர். மேலே இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும். டைப் சி சார்ஜிங் போட்டு மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இல்லை. லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு கேமரா ஹவுசிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு பாக்ஸே டிசைனில் தான் வந்து ஃபோன் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோனை வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்டி வந்து ஒரு 6.4 இன்ச் கொண்டு சூப்பர் அமலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்த்தோம்னா 411 PPI இருக்குது. டிஸ்பிளேக்கு வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து டிஸ்பிளேட ஸ்பெக்கு. சாம்சங் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. சாம்சங் சைட்லேருந்து 800 nits பீக் பிரைட்னஸ் போட்டிருக்கதான் சொல்கிறாங்க. அவுட்டோரில் வந்து நம்மளால் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். அடிஷனல் ஃபீச்சர் நம்ம பார்த்தோம்னா யூடியூப் வந்து HDR கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். டிஸ்பிளேக்கு வந்து ஒயிட் 1L1 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் நம்ம ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து ஹையர் ரெசல்யூஷன் வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். டிஸ்பிளேஸ் வியூவிங் ஆங்கிள்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஷார்ப்பான பேனல் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைட்டாக என்ஹான்ஸ்டாக தெரியும். டிஸ்பிளேலேயே வந்து நேச்சுரல் மோட், விவிட் மோட் இருக்குது. விவிட் மோட்ல யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும் கலர்ஸ் எல்லாமே. பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேனல் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல நமக்கு வந்து காம்ப்ரமைஸே இல்லை. பட் பாட்டமில் மட்டும் கொஞ்சம் பெசல்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. யூஸ்வலாக பார்க்கக்கூடிய சாம்சங் ஃபோன் மாதிரி இதையும் வந்து ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா டிசைன் நம்ம பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் சாம்சங் ஃபோன் தான் இது. ஒரு நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக இருக்கக்கூடிய டிசைன் தான் வந்து இந்த ஃபோன்லேயே வந்து ரீடெயின் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் ஃபோன் தான். ஏன்னா இது ஒரு பாக்ஸே டிசைனாக இருந்தாலுமே வந்து பார்க்குறதுக்கு செம்ம ஐ கேட்சியாக இருக்கும். பேக் சைட் பாடியோட கேமரா வந்து மெர்ஜாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூனிக் ஃபீல் கொடுக்கும். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச டிசைன். பட் இந்த வாட்டி வந்து டிசைனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மல்டிபிள் கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து இந்த பீச் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் எப்படி இருக்குன்ற மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டி நம்ம வரும்போது பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் சுத்தமாக வந்து வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அரவுண்ட் 185 கிராம்ஸ் வந்து வெயிட் இருக்குது. 8.1
மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது. ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஃப்ரண்ட் வந்து நமக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால நமக்கு வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் என்னென்னா அந்த டிசைன் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது பேக் சைட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் அட்ராக்ட் ஆகுது. ஃபோன் சைடில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம டக்குன்னு பார்க்கும்போது ஒரு அலுமினியம் ஃப்ரேம் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிசைன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ்லாம் மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வெளில போகும்போது சடனாக மழை வந்துருச்சு அப்படின்னா கூட அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ அந்த ஐபி ரேட்டிங் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம ஐபி ரேட்டிங்லாம் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் முக்கியமான விஷயத்துக்கு வந்தோன்னா கேமரா செட்டப் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியர் கேமரா நம்ம பார்த்தோன்னா 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் F1.8 அப்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் முக்கியமான விஷயமே வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டில் நம்ம OIS-ஓட ஒரு கேமரா பார்க்குறது பெரிய விஷயம்தான். இதில் வந்து OIS இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். செகண்டரி வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. 2MP டெப்த்து நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு வந்து அந்த 5 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வாட்டர் ஆப் நாட்ச்சில் 13 MP கேமரா வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கேமராவோட ஸ்பெக்கு, கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மெயின் கேமரா வந்து நல்ல ஒரு கேப்பபிளான கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெடிக்கேட்டடாக வந்து 48 MP மோட்ருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த 48MP மோட சுவிச் பண்ணி வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஹையர் ரெசல்யூஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அதில் வந்து கிடைக்கும். பட் நார்மல் ஆட்டோ மோடில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து 12 MP ஃபோட்டோ எடுக்கும். பட் அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. டீட்டெயில்ஸில் காம்ப்ரமைஸ் இல்லை. டேலைட்டில் நல்ல ஒரு ஹார்ஷான லைட்டிங் சுச்சுவேஷனில் கூட வந்து டைனாமிக் ரேஞ்ச் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு ஹார்ஷான லைட்டிங் சுச்சுவேஷனில் வந்து அந்த இடத்துல வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாமல், ஒரு ஷேடோ ரீஜனில் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் ஆகாமல் அந்த இடத்துல எல்லாமே வந்து கேமரா கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குது. கேமரா மட்டும் இல்லை, இதில் வந்து Exynos 1280 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ISP வந்து வே சுப்ரியராக இருக்கிறதுனால நமக்கு வந்து கேமராவில் ஒரு எட்ஜ் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டெபிலைசேஷனும் வந்து நமக்கு கிடைக்குது. சாம்சங் கேலக்ஸி A33 ஃப்ரண்ட் கேமராவில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆப்போசிட்டில் சன்னாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோன் இப்போ எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். இந்த ஃபோனை வந்து எந்த ஒரு குறைச்சலுமே இல்லை, அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணு அப்படியே வந்து நம்ம இந்த பக்கம் திரும்பலாம். ஆனால் பின்னாடி இப்போ சன்னை, இப்போ வந்து சுச்சுவேஷன் கொஞ்சம் ஹார்ஷ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்கள். என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ளோ அவுட் ஆகாமல், ஸோ என்னோடய ஃபேஸையும் வந்து ரீட்டைன் பண்ணி பேக்ரவுண்டையும் வந்து ஓரளவுக்கு காட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு நல்ல ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் என் ஃப்ரண்ட் கேமராவில் என்னோடய ஆடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். வெளில பூ வித்துட்ருக்காங்க, வண்டி போகிற சத்தம் ப்ளஸ் காற்று வேறு அடிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நாய்ஸ் என்விரான்மெண்ட்டில் நம்ம வாய்ஸ் எந்தளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பார்க்கணும். அது வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் தான். ஸோ அப்படியே வந்து ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்டெபிலைசேஷனும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம Full HD 30 தான் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாம்பிள் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லேயே வந்து மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. Full HD 60 வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். முடிஞ்சால் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் 4K 30 FPS சாம்பிள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ரியர் கேமராவில் Full HD 30 FPS ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சூப்பர் ஸ்டெடி மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனபிள் பண்ணி தான் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ், ஃபோனில் பார்க்குறது வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டடாக காட்டுது, பட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரில. அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் சூப்பர் ஸ்டெடி மோடு யூஸ்வலாக என்ன பண்ணோன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள்லேருந்து வீடியோ எடுத்து அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு க்ராப் பண்ணி கொடுத்துரும். அப்படி க்ராப் பண்ணி வீடியோ அவுட்டு கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து வீடியோ செம்ம ஸ்டெபிலைஸ்டாக இருக்கும். ஸோ அவுட்புட் அந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து மாசாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்டெபிலைசேஷன் மாசாக தான் இருக்குது. அண்ட் இந்த சாம்பிள் வீடியோ வந்து Full HD 30 ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். Full HD 60 அண்ட் 4K 30 வந்து ரியரில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் என்னென்னா மெயின் கேமராவுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ வீடியோவில் வந்து ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கணும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ட்ரியரில் வந்து ஃபோக்கஸிங் இஷ்யூ கூட இல்லை. நான் இதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன், ஃபோக்கஸிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகிட்டுருக்கு.
போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் நீங்கள் ஒன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கூட அதோட இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கேலரியிலேயே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அடிஷனல் கஸ்டமைசேஷனும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓவராலாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான கேமரா செட்டப் தான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட்ல எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. போர்ட்ரைட் ஃபோட்டோ நம்ம பார்த்தது தான் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாயிருக்கு. போர்ட்ரைட் ஃபோட்டோவில் டைனமிக் ரேஞ்சும் வந்து சூப்பராக இருக்குது. மேக்ரோ டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. மேக்ரோவில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக மெயின் கேமராவில் 1.5x போய் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து பெட்டர் மேக்ரோ வந்து நீங்கள் எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா நம்ம பார்த்தோன்னா 13 MP கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் ஸ்கின் டோன் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அந்நேச்சுரலாக வந்து ரொம்ப பவுடர் போஸ்ட்ன மாதிரி அந்த எஃபெக்ட்லாம் இல்லை. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லேயும் வந்து டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸும் பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஃபோட்டோ ரீமாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐ மூலமாக வந்து ஓல்டு ஃபோட்டோஸ் வந்து ஹையர் ரெசல்யூஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். 1x4.1 ஆப்ஜெக்ட் எரேசர் ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து தேவையில்லாத ஆப்ஜெக்ட் வந்து உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் வந்து கேலரியில் நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து யார் யாருக்கா ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் லொக்கேஷன் டேட்டா வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேலரிக்குன்னு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேலரியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பற்றி தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம், பேட்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோன்னா ஒரு 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் வந்து சார்ஜர்லாம் நம்ம தனியாக தான் வந்து அந்த 25 W சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த 25 W சார்ஜர் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆஃபர் டைமில் அந்த சார்ஜர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த டைம் வந்து ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு வந்து சார்ஜர் வாங்க முடியும். பட் அந்த 25 W சார்ஜர் யூஸ் பண்ணோன்னா 30 minutes வந்து 50% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங் வந்து மோஸ்ட்டாக இஷ்யூஸ் இல்லை நமக்கு. பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக 1 hour வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 90 hours யூஸ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக நம்மளால் வந்து 1 day வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். பட் பேட்டரியில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா அடாப்டிவ் பேட்டரி வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடாப்டிவ் பேட்டரி நம்மளும் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் அவங்ககிட்ட. அதை எனேபிள் பண்ணுறதுனால நம்ம யூசேஜ் பேட்டர்ன் வந்து ஃபோன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதை லேர்ன் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஸ்க்கெல்லாமே வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது மாதிரி வந்து பேட்டரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம யூசேஜ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டர் பேட்டரியை வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் டிசேபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் வந்து அந்த ஃபீச்சர் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம கையிலேயே வந்து அந்த ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு பர்சனலாக பார்த்தோன்னா எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து என்ன தான் அந்த 25 W சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டேன் அப்படின்னா 10 W சார்ஜ் ஆகும். ஸோ லாங் டேர்மில் யூஸ் பண்ணோம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு செமையாக கை கொடுக்கும். ஏதாவது எமர்ஜென்சியில் நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் எனேபிள் பண்ணிட்டு சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ் வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ப்ரொடெக்ட் பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால சார்ஜிங் வந்து 85% லிமிட் பண்ணிடும். அதுக்கு மேலே சார்ஜ் ஆகாது. நம்ம சேனலில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற 25-85% வரைக்கும் சார்ஜிங் சைக்கிள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும்ன்ற. பட் சாம்சங் பை டிஃபால்ட்டாகவே வந்து செட்டிங்ஸ்லேயே வந்து அதை கொடுத்துட்றாங்க. எனேபிள் பண்ணுறதுனால 85% மேலே வந்து சார்ஜ் ஆகாது. அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். டிஸ்பிளேல முக்கியமான விஷயத்தை விட்டோம் பார்த்தீங்கன்னா, டார்க் மோடில் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம இம்மென்ஸாக இருக்கும். உனக்கு தி பெஸ்ட் ஃபீல் கொடுக்கும். நீங்கள் யாராச்சும் வந்து அமோலெட் டிஸ்பிளே உள்ள சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா டார்க் மோட் எனேபிள் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸினோஸ் 1280 யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு புது ப்ராசஸர் தான். 5 nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 5G சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து 12 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணோம் ப்ரோ, எனக்கு 5G ஹையஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 5G சப்போர்ட் உள்ள ஃபோன் தான் இது. பட் என்னென்னா எக்ஸினோஸ் 1280 எங்கே நிற்கும் அப்படின்னா, டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். சிபியூவில் வந்து மேஜராக த்ராட்லிங் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கேஷுவலாக நான் எப்பயாச்சும் தான் ப்ரோ கேம் விளையாடுவேன்னு நினச்சின்னா டிசப்பாயின்ட் பண்ணாது. பட் என்னென்னா ஒரு நார்மல் யூசர், நார்மல் டே டு டே யூசேஜ், மல்டி டாஸ்கிங் ஹெவியாக பண்ணுறேன், ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்காக நான் ஒரு ஃபோன் பார்க்குறேன்ற மாதிரி வந்து அந்த மாதிரி யூசர்ஸை வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. 90 Hz வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ரேம் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து நமக்கு இஷ்யூஸ் இல்லை. அண்ட் ரேம் நம்ம எடுத்துகிட்டா LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8GB வேரியன்ட், இதுலேயே வந்து 6GB வேரியண்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா விர்ச்சுவல் ரேம் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். அப் டு 8GB வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
பட் டீஃபால்ட்டாக நான் வந்து அந்த 4GB தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் வந்து மல்டி டாஸ்கிங்கில் பெரிய இஷ்யூ இல்லை. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து 8GB வரைக்கும் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டடாக வந்து எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ரீட் ரைட் ஸ்பீட் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. சாஃப்ட்வேர்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் 12 மேலே பில்ட் பண்ண 1.4.1 வருது. இப்போதைக்கும் 1.4.1 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். பட் என்னென்ன முக்கியமான விஷயமே வந்து ஒரு ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி 1UI ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம டச் விஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேலேருந்து 1UIக்கு வரும்போது ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட்டு, யூஐ ஃப்ளூயிடிட்டி எல்லாமே வந்து நம்ம மேசிவாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருப்போம். இந்த ஃபோன்லேயே வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியான ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஹாரிசன்டல் ஆப் ட்ராயர் இருக்குது, அதுவும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். கீழே ஆப் டாட்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் வந்து 5வது பேஜ்லேருந்து 10வது பேஜ் போகலாம். ஸோ அது வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். சாஃப்ட்வேரில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மே மந்த் அப்டேட்டும் வந்திருக்கு. அந்த அப்டேட்டில் வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் பண்ணி வந்து 2 days ஆச்சு. பட் அதுலேயும் வந்து எனக்கு பெரிய இஷ்யூ இல்லை, ஒரு நல்ல ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. 4 years மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 5 years செக்யூரிட்டி அப்டேட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா நாக் செக்யூரிட்டி இருக்குது, ஒரு ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி. நாக் சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து செக்யூர் ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் செக்யூர் ஃபோல்டர் எனபிள் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸு, உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வேறு எந்த ஆப்னாலையுமே வந்து செக்யூர் ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்குது செக்யூர் ஃபோல்டரில். பேங்கிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சின்னா தாராளமாக வந்து செக்யூர் ஃபோல்டரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து மல்டிமீடியா நம்ம பார்க்கும்போது டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கரோட டபுளாகும், பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்கும். இன்டோரில் நீங்கள் மல்டிமீடியா பார்க்குறதுக்குலாமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, பட் ப்ளூடூத் கூடக்கெல்லாமே வந்து ஆம்டெக்ஸ் HD எல்டாக் இந்த மாதிரி கூடக்கெல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது. அண்ட் செல்லா ரிசப்ஷன் எடுத்துட்டுனா சிக்னல் ரிசப்ஷன் நல்லா இருக்குது. கால்ஸ் வந்து இயர்பீஸ் வழியாக நீங்கள் பேசணும்னு நினச்சினால வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. அதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை, நல்ல ஒரு லவுடான இயர்பீஸ் தான் இருக்குது. 4G+ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. ஃபோன் லான்ச் பண்ண ப்ரைஸோட மேசிவான ப்ரைஸ் கட் பண்ணி இப்போது கரண்ட்டாக வந்து 25,499 வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 6+128GB மாடல் போன ஜென்ரேஷன் A32 கம்பேர் பண்ணும்போது A33 வந்து ஒரு நல்ல அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த உங்களில் நிறைய பேர் இந்த ஃபோனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 month யூஸ் பண்ணி பார்த்துட்டு லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறோம் உங்ககிட்ட. ஸோ இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து கவர் பண்ணியிருப்போம். இப்போ எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.